ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் சிக்கன் பிரியாணி. அதை செய்கிறதுக்கு 1.5 kg சிக்கனு, அதுக்கப்புறம் 1 cup தயிர், 1/2 spoon சில்லி பவுடரு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 hour மேரினேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையானது பட்டை, லவங்கு, ஏலக்காய், பேலீஃப், ஜாவத்ரி, அப்புறம் 150 grams ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 5 medium size வெங்காயம், 6-7 பச்சை மிளகாய், 1/2 cup கொத்தமல்லி புதினா, 4 தக்காளி. நெக்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பிரியாணி டெக்ஸா வச்சு 100 ml ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, லவங்கு, ஏலக்காய், பேலீஃப், ஜாவத்ரி போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி நான் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு 10 minutes ஊற வைக்கணும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு ஆயில் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி ஆயில் வெளியே வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வெந்து இந்த மாதிரி ஆயில் வெளியே வந்ததுக்கப்புறம் 1/2 spoon மிளகாத்தூள், 2 spoon தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ஆல்ரெடி 1/2 spoon மிளகாத்தூள் மேரினேஷனில் சேர்த்துருக்குறோம். அதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes வேக விடுங்க. சிக்கன் அடி பிடிக்காமல் இருக்க அப்பப்போ கொஞ்சம் கலரி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் 1 cup பாஸ்மதி அரிசிக்கு 1/2 cup தண்ணி சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி இல்லாமல் வேறு அரிசி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 1-2 cup தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம். அரிசி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 minutes வேக விடலாம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் 80% குக் ஆகிட்டு இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு மீதி 20% தம் போட்டுக்கலாம். தம் போடுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி டேக்ஸா மேல வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் 15 minutes தம் போட்டுடுங்க. 15 minutes ஆனதுக்கப்புறம் சூப்பரான பிரியாணி ரெடி. இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் அண்ட் சிக்கன் நல்லா குக் ஆகி வந்திருக்கு. அந்த பாஸ்மதி ரைஸோட மசாலாலாம் நல்லா பிளெண்ட் ஆகி டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் ஆர் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணலான்னு சஜஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை பை.